வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்ஜி ரமேஷ். கடந்த 2 நாட்களாக ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட்டை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேசியிருக்கேன். கண்டிப்பாக அது நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, அடுத்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அடுத்து எல்ஐசியின் புதிய திட்டங்களில் உள்ள 2 ரைடர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், மற்றொன்று ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, பழைய திட்டமான ஜீவன் உமங் 845 வந்ததுக்கு பிறகு தான், அந்த திட்டத்திலிருந்து தான் எல்ஐசியில் இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட், இந்த விபத்து காப்பீடு 2 விதமான ரைடரை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒன்று ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், இன்னொன்று ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். ஸோ இப்போ எல்லா திட்டங்களுக்குமே இந்த 2 ரைடர்களுமே இருக்கிறது. நண்பர்களே, முதல்ல ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரை பற்றி பார்ப்போம். இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 18 வயதிலிருந்து நீங்கள் பாலிசி கொடுக்கக்கூடிய பாலிசிதாரர்களையும் இந்த ரைடர் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அப்படி கொடுக்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ரைடரோட பெனிஃபிட் கவரேஜ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாலிசியோட டேர்ம் முழுவதும் இருக்கும், அல்லது பாலிசிதாரருடைய 70 வயது வரைக்கும் இருக்கும். ஒன்று பாலிசியோட டேர்ம் வரைக்கும் இருக்கும், அல்லது பாலிசியோட 70 வயது வரைக்கும் இருக்கும். இதில் எது முன்னாடி வருதோ, சப்போஸ் 70 வயதுக்கு முன்னாடி டேர்ம் முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கவரேஜ் முடிஞ்சிடும். இல்லை டேர்ம் கண்டினியூ ஆகுது, பட் பாலிசிதாரருக்கு 70 வயசு தாண்டுதுன்னா 70 வயதோடு இந்த கவரேஜ் நின்றுடும். நண்பர்களே, இது வந்து 18 வயது கீழே இருக்கவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைட்டை நீங்கள் கொடுக்க முடியாது. நண்பர்களே, இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைட்டை நீங்கள் பாலிசி தொடங்கும் போதும் கொடுக்கலாம், அப்படி தொடங்கும் போது கொடுக்க மறந்துட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாலிசி டேர்முக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த ரைடரை நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இது நீங்கள் எப்போ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, அடுத்து நீங்கள் கட்ட வேண்டிய ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷமாக தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இந்த ரைடர் உங்கள் பாலிசிதாரருக்கு ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நண்பர்கள், மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபியூச்சர் கொடுக்கறதுனால ஒன்று பாலிசி டேர்ம் வரைக்கும் இருக்கும், அல்லது பாலிசிதாரோட 70 வயது, ரெண்டில் எது முதல்ல வருதோ அதோடு இந்த கவரேஜ் முடிஞ்சிடும். இந்த ரைடர் பற்றிக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரைடர் கொடுத்தீங்கன்னா இந்த பாலிசி டேர்முக்குள்ளே பாலிசிதாரர் விபத்தில் இறந்தால் மட்டும்தான் அந்த ஒரு சம் அஷ்யூர்டு எடிஷனலாக கிடைக்குங்க. அதாவது பேசிக் சம் அஷ்யூர் கூட, இன்னொரு சம் அஷ்யூர் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் விபத்தில் இறந்தால் மட்டும்தான். இந்த ரைடரில் டிசபிலிட்டி பெனிஃபிட் கிடையாதுங்க, இந்த ரைடரில் டிசபிலிட்டி பெனிஃபிட் கிடையாது. இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த பாலிசிதாரர் இறக்கக்கூடிய நேரத்தில் இந்த பெனிஃபிட் கிடைக்கணும்னா அந்த பாலிசி ஃபோர்ஸில் இருக்கணும். ஸோ இதுதான் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர். பார்க்க போகிறது ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ADDB. இந்த ரைடரும் பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து நீங்கள் பாலிசி கொடுக்கும்போது தாராளமாக கொடுக்கலாம். நண்பர்களே, இந்த கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன திட்டங்கள் கொடுக்குறீங்களோ அந்த திட்டத்தோட டேர்ம் வரைக்கும் இருக்கும், அல்லது பாலிசிதாரருடைய 70 வயது வரைக்கும். இதில் ரெண்டில் எதில் முதல் வருதோ அதோடு அந்த கவரேஜ் ஸ்டாப் ஆகிடும். நண்பர்களே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாலிசி தொடங்கும் போதும் இந்த ரைடர் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி விட்டு போயினா கூட நீங்கள் இடையில் பாலிசி டேர்முக்குள்ளே எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 5 வருடமாவது ப்ரீமியம் கட்ட வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் கொடுக்க முடியும். நண்பர்களே, இந்த பெனிஃபிட் ரைடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது. அதாவது இந்த ரைடர் கொடுக்கறதுனால பாலிசிதாரர் இடையில் விபத்தில் இறந்து போனார்னா கண்டிப்பாக அந்த பேசிக் சம் அஷ்யூரோட அடிஷ்னலாக இன்னொரு சம் அஷ்யூர் கிடைக்கணும். அப்படி இல்லாமல் பாலிசிதாரர்களை விபத்தில் இறக்காமல் அவர் விபத்தினால ஒரு கைகால் அவர் இழந்துடுறாரு, இல்லை ரெண்டு கால் இழந்தார், இந்த மாதிரி ஆகும்போது அவரால் மேற்கொண்டு செயல்பட முடியாது. அதாவது பர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்னு ஆகிட்டாருனா, நீங்கள் அவரோட டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கினது எல்ஐசியில் கொடுத்தீங்கன்னா அவருக்கு அந்த பர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த பர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரில் கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு ப்ரீமியம் கட்ட வேண்டிய காலம் இருக்குது, டேர்ம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது அந்த ப்ரீமியம் வெய்வர் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிசி ஃபோர்ஸில் இருக்கும். அடுத்தது என்ன சம் அஷ்யூர்டுக்கு பாலிசி கொடுத்துருக்குமோ அந்த சம் அஷ்யூர்டு அடுத்த 10 வருடங்களுக்கு மாதாந்திர தவணையாக பாலிசிதாரருக்கு எல்ஐசி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 லட்சரூபா சம் அஷ்யூர் கொடுத்துருக்கீங்க, விபத்து ஆகிடுது, பட் பாலிசிதாரர் விபத்தில் இறக்கலை, பட் பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிட்டாருன்னா மேற்கொண்டு இருக்கக்கூடிய டேர்முக்கு ப்ரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த 10 லட்சரூபாயை 120 மாதங்கள் மாதாந்திர தவணையாக பிரித்து கொடுப்பாங்க. அதாவது மாதம் 8333 ரூபா விதம் அவருடையக்கு பணம் போய் சேர்ந்துடும், பாலிசி ஃபோர்ஸில் இருக்கும், டேர்ம் முடியும் போது அவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் கிடைக்கும். நண்பர்களே, இந்த பர்மனன்ட் டிசபிலிட்டியில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிட்டார், பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில்,
ஒரு 5 வருஷம் வாங்கிட்டாரு, இன்னும் 5 வருஷம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே இறப்பு நேரிட்டாலும், டெத் கிளைம் ஆனாலும் சரி, மெச்சூரிட்டி கிளைம் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கக்கூடிய இந்த பர்மனெண்ட் டிசபிலிட்டி அமௌண்ட்டை லம்சமாக அவருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு அருமையான பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரைடர். ஸோ நீங்கள் பாலிசி கொடுக்கும்போது இந்த ஏடிடிபியை சூஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்கள் பாலிசிதாரருக்கு அதிகபட்சமான ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. நண்பர்களே, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் ஆகட்டும், ஏடிடிபி ஆகட்டும், நீங்கள் ரெண்டுமே எது கொடுத்தாலும் ஒரு பாலிசிதாரருக்கு அதிகபட்சமாக 1 கோடி ரூபா வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அதாவது ஏற்கனவே அவர் எடுத்துருக்கக்கூடிய பாலிசிகள், இப்போ எடுக்கக்கூடிய பாலிசி, மொத்தமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பாலிசிகள் எல்லாமே சேர்ந்து கவரேஜ் 1 கோடி ரூபா வரைக்கும் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஒரு விளக்கு என்னென்னா, ஜீவன் சிரோமணி கொடுக்குறீங்கன்னா அதை மினிமம் சம்மோஷோடைய 1 crore. ஜீவன் சிரோமணி ஒரு ஸ்டாண்ட் லோன் பாலிசி மாதிரி, அதாவது அதில் நீங்கள் 1 crore கொடுக்கும்போது அதுலேயும் அவருக்கு அடிஷனலாக ஒரு விபத்து காப்பீடு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஏற்கனவே மற்ற திட்டங்கள் மூலிமா நீங்கள் 1 கோடி ரூபா சம்மோஷர் கொடுத்து 1 கோடி ரூபா நீங்கள் விபத்து காப்பீடு கொடுத்துருந்தாலுமே கூட, இந்த ஜீவன் சிரோமணி கொடுக்கறதுனால அவருக்கு அடிஷ்னலாக 1 கோடி ரூபாய் நீங்கள் விபத்து காப்பீடு கொடுக்க முடியும். நண்பர்களே, இந்த ஏடிடிபியும் சொல்லியிருக்கேன், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரும் சொல்லியிருக்கேன், ஆனால் பாலிசிதாரர் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியாது. ரெண்டு ரைடரையும் ஒரே நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்க முடியாது, ஏதாவது ஒரு ரைடர் தான் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த நான் கவரேஜை பற்றி பேசும்போது ஒன்று பாலிசி டேர்மு அல்லது அவருடைய 70 வயதுன்னு சொன்னேன். இப்போ நான் ஒரு ரெண்டு திட்டத்தை உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜீவன் லாப் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசு நபர் கொடுக்குறீங்க, ஒரு 25 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 65 வயது வரைக்கும் அவருக்கு டேர்ம் இருக்கும், மெச்சூரிட்டி அப்போ தான் கிடைக்கும். அப்போ இந்த ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரீமியம் 16 வருஷம் கட்டி முடிச்சுட்டு அடுத்த வெயிட்டிங் பீரியட் 9 வருஷம் இருந்தாலுமே கூட அவரோட 65 வயது வரைக்குமே இந்த ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரோட பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும். இப்போ அதே எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 நபருக்கு நீங்கள் ஜீவன் லாப் கொடுக்குறீங்கன்னா, 25 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்கன்னா, 16 வருஷம் ப்ரீமியம் கட்டுவார், ஆனால் மெச்சூரிட்டிங்கிறது 75 வயதில். ஸோ அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் அவருடைய 70 வயது வரைக்கும் தான் அந்த கவரேஜ் கிடைக்கும். அதுக்கடுத்து கடைசி 5 வருஷம், அதாவது 70 லிருந்து 75 வயது வரைக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ ஒன்று டேர்ம் முழுவதும் கிடைக்கும், அல்லது 70 வயது வரைக்கும். இதில் எது முதல்ல வருதோ அதோட அந்த கவரேஜ் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் ஜீவனானந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்குது. காரணம், ஜீவனானந்த பொறுத்த வரைக்கும் பாலிசிதாரர் ப்ரீமியம் கட்டுற வரைக்கும் தான், பிபிடி வரைக்கும் தான் அந்த பெனிஃபிட் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வாங்கினதுக்கப்புறம் ஒன்லி அந்த சம்மோஷோடு மட்டும்தான் இருக்கும், அந்த இடத்துல அவருக்கு ஏடிடிபி ஒர்க் ஆகும். ஆனால் இதே ஜீவனானந்த், நீங்கள் ஒரு 50 வயது நபர் கொடுக்குறீங்க, 25 வருஷம் ப்ரீமியம் கட்டுறாரு, டேர்ம் கொடுக்குறீங்க அப்படின்னா, 75 வயதில் மெச்சூரிட்டி. ஆனால் அப்போவும் பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் செலுத்துகிற வரைக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்காதுங்க, அவரோட 70வது வயதோட இந்த ஏடிடிபி ஸ்டாப் ஆகிடும். அதற்கப்புறம் அந்த 5 வருடம் ஏடிடிபி இருக்காது. ஸோ ஜீவனானந்த பொறுத்த வரைக்கும் 70 வயது வரைக்கும், அல்லது அவர் ப்ரீமியம் பிபிடி வரைக்கும் தான் இந்த பெனிஃபிட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவன் உமங், இது ஒரு அருமையான திட்டம். ஜீவன் உமங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹோல் லைஃப் பிளான். இதில் நீங்கள் ஏடிடிபி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு 25 வயது நபருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருஷம் பிபிடி கொடுக்குறீங்கன்னா, 25 வயதுனா 15 வருஷம், 40 வயசுக்கு அப்புறம் அவர் பெனிஃபிட் வாங்க ஆரம்பிச்சிருவார், சர்வேல் பெனிஃபிட். ஆனால் ஏடிடிபி பார்த்தீங்கன்னா அவருடைய 70 வயது வரைக்குமே கவரேஜ் கொடுக்குங்க. ஸோ ஜீவனானந்த் ஒரு தனியான உங்களுக்கு இந்த ஏடிடிபி சிறப்பு அம்சம் இருக்குது. ஜீவன் உமங்குக்கு பார்த்தீங்கன்னா, அவரோட பாலிசிதாரருடைய 70 வயசு வரைக்குமே இந்த ஏடிடிபியோட ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நண்பர்களே, நான் பேசக்கூடிய இந்த விஷயங்களை தெளிவாக நல்லா படித்து கேட்டு லிசன் பண்ணுங்கள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ள தயங்காதீங்க, இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு நண்பர்களே, இந்த மாதிரி திட்டங்களை பற்றி விளக்கம் மட்டும் இல்லாமல், நாங்கள் எம்ஜிஆர் சக்ஸஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு பயிற்சி நிறுவனத்தையும் நடத்திட்டுருக்கோம். இது தலைமையிடம் கோவை. இதில் முக்கிய அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஐடிக்காக 1 வருட பயிற்சி வகுப்பு நாங்கள் தமிழ்நாடு பூரா நடத்திட்டுருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், சீர்காழி, ஈரோடு, திருப்பூர் போன்ற நகரங்களில் 1 வருட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். இதை தவிர நிறைய வளர்ச்சி அதிகாரிகள் அவங்களோட அணிக்காகவே இந்த பயிற்சி வகுப்பை என்ன வச்சு நடத்திட்டுருக்காங்க. நண்பர்களே, இந்த பயிற்சி வகுப்போட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முழுக்க முழுக்க உங்களுடைய கோல் எம்டிஆர்டி எப்படி அச்சீவ் பண்ணுறதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் கிட்டத்தட்ட 16 கான்செப்ட்ஸு, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ப்ராஸ்பெக்டிங், மற்றும் உங்களை எப்படி நீங்கள் பிராண்டிங் பண்ணுறது போன்ற நிறைய விவரங்களை நாங்கள் உங்களுக்கு அதில் டீச் பண்ண போகிறோம். இதில் கிட்டத்தட்ட நாங்கள் நடத்துகிற ஊரில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மோர் தென் 300 ஏஜென்ட்ஸ், ஒவ்வொரு ஊரில் 50 பேர்
ஒரு பேட்ச் வச்சுருக்கோம். மோர் தென் 300 ஏஜென்ட்ஸ் இதில் கலந்துக்கிட்டு பயிற்சி பெற்றுட்ருக்காங்க. நண்பர்களே, இதை பற்றி மேலும் உங்களுக்கு விளக்கம் வேணும், நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய தொடர்பு எண் நோட் பண்ணிக்கோங்க. 9500455977. மறுபடியும் சொல்கிறேன், 9500455977. மற்றொரு எண் 8144160777. 8144160777. நன்றி, வணக்கம்.